ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மே டு டிஎஸ் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் லெமன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். நல்லா மிளகு லெமன்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்குங்க. சுடு சாதத்தில் பாக கம்மியாக தெரியுது, நாலஞ்சு பேர் சாப்பிட்லாங்க இதை. இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். அரை கிலோ வந்து நான் எலும்பு இல்லாமல் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டுக்கறி வந்து எலும்பு இல்லாத கறியாக வாங்கி வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குதுங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம மசாலா பொருளெல்லாம் போட்டு பரட்டி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறுட்டுங்க. இஞ்சி பூண்டை வந்து நான் இந்த மாதிரி 1/2 அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாங்க, அதிகம் வேண்டாம். கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். ஒரு தக்காளி வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், போட்டாச்சு. 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1 லெமன் தேவைப்படும், 1 எலுமிச்சம்பழம் தேவைப்படும். நான் 1/2 பாதி மட்டும் புளிஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ உப்பு சேர்த்தியாச்சு. மீதி பாதி எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம லாஸ்ட்டாக புளிஞ்சிக்கலாம். இப்போ இந்த தக்காளி, எலுமிச்சம்பழம், அந்த புளிப்பு, காரம், அதோடு சேர்த்து நல்லா உப்பு காரம்லாம் இதில் இறங்கிடுங்க இந்த கறியில். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும். நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 25 நிமிஷம் கழித்து நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது பார்க்கலாம். வறுவல் பண்ணுறதுக்கு வெங்காயம் 150 கிராம் நான் தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு, சோம்பு, வரமிளகாய், கொத்தமல்லி இலை, இதையெல்லாம் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ இரும்பு வடை சட்டி வச்சுருக்கேன், இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு காஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாயை கிள்ளிட்டு இந்த விதையை எடுத்துகிட்டு நம்ம போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும். சோம்பு போட்டாச்சு, இதுலேயே 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இந்த 3 சேரும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். மிளகாயும் மிளகாத்தூளும் சேர்ந்து அந்த காரம் நல்லா இருக்குங்க. பூண்டை தட்டி வச்சுருந்தோம்ல, அந்த பூண்டெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். நல்லா செவந்து வரணும். பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் நிறையா சேர்த்தனம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வறுவலுக்கு. நான் ஒரு 150 கிராம் வெங்காயம் அளவுக்கு நிறையா தட்டி வச்சுருக்கேங்க. அது எல்லாமே நல்லா கம்மியாக ஆகிடும் பாருங்கள். அந்தளவுக்கு வணக்கணும், கம்மியாக ஓரளவுக்கு. சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சிக்கன் எது செஞ்சாலும் சின்ன வெங்காயம் நிறையா யூஸ் பண்ணலாம். அது ஜீரண சக்தியும் கொடுக்கும். இஞ்சி பூண்டு மாதிரி தான் அதுவும். இப்போ நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வணங்குங்க. நான் வந்து இன்றைக்கி இரும்பு வடை சட்டியிலையே செஞ்சிடலான்ட்டு அப்படியே வச்சுக்க போகிறேங்க, இதுலேயே செய்ய போகிறேன். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நான் எல்லாம் கலர்லாம் கலக்கி விட்டுட்டு இந்த கிரேவி மாதிரி வர டைமில் வந்து நீங்கள் குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு 2 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ வந்து கறியெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா பரட்டி விடணும். இரும்பு வடை சட்டியிலையும் மண் வடை சட்டியிலையும் மண் சட்டியிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுவல்லாம் அதில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும் இந்த இரும்பு வடை சட்டியில். நல்லா அனல் தாங்கி கொடுக்கும் இது. நல்லா கறி வறுக்கிறதுலாம் இந்த மாதிரி வடை சட்டியில் வறுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் எப்பயும் குக்கரில் விசில் விட்டுட்டு கூட இதில் செய்வேங்க, ஆனால் இன்றைக்கி இதுலேயே விட்டுடலான்ட்டு அப்படியே செஞ்சிட்ருக்கேன் இதுலேயே. ஆனால் வணக்கிறதே வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வணக்கிட்டு வரணுங்க. அதுக்கப்புறம் மட்டும் ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். இது கொஞ்சம் நேரம் வணங்கட்டுங்க இதுலேயே. இந்த தக்காளிலாம் இதில் நல்லா சூப்பராக வணங்கி வந்துடும். இந்த கறியிலேருந்தே கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். ஒன்று கொழுப்புலாம் போட்டிருக்காங்க, அதனால் வந்து அதிலேருந்து எண்ணெயெல்லாம் வெளியே வருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
இந்த தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கூட நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்கண்ணா. ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பெரிய டம்ளரில் இந்த மாதிரி கறி முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். நான் இந்த இரும்பு வடை சட்டியோட சூட்லேயே அப்படியே சிம்மில் வேவிட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அனல் அதிகமாக போட்டோம்னா இந்த மாதிரி டைரெக்டாக வேகும்போது தண்ணி சுண்டிடும், ஆனால் கறி வந்து வேகாது. அனல் வந்து சிம்லேயே வச்சுக்கணும். அப்படியே இந்த சூட்லேயே புழுங்கி கறி வெந்துருங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் காமிச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே குக்கரில் 2 விசில் விட்டிங்கனாவே வெந்துடும். ஏன்னா வணக்கும் போதே நம்ம 10 நிமிஷம் வணக்கிடுறோம். அதனால் உங்களுக்கு 1 விசில் சேர்த்து விடணும்னா கூட விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படி நல்லா சுண்டி வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மேலே கறி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீதி பாதி எலுமிச்சம்பழத்தை வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. எலுமிச்சம்பழம் நல்லா டேஸ்ட் கொடுக்குதுங்க. இந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி செய்வோம். மிளகுத்தூள் மறுபடியும் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வறுவல் முடிஞ்சது, ரெடி ஆகிடுச்சு. நம்ம மட்டன் லெமன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு கம்மியாக தெரியும், ஆனால் 5-6 பேர் சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போல் நல்ல சமையலோடு உங்களை சந்திக்கிறேன்.